அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். நடிகர் விஜய சேதுபதிக்கு ஆப்பு பாயும் கிரிமினல் வழக்கு. நடுரோட்டில் விட்டப்பட்ட வீர தமிழச்சி. எப்படி நடுரோட்டில் வீர தமிழச்சி? இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் உதய் வாங்கிய விஜய் சேதுபதி சம்மந்தப்பட்டது. அதுலேயும் குறிப்பாக இந்தியாலாம் ஒரு தேசமா அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் இந்தியாவை எகத்தாளமாக பேசிட்டு போகும்போதே, டேய் நீ எல்லாம் ஒரு ஆளடா அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக ஓடி வந்து எட்டி உதைத்த அந்த நபர் தான் இப்போ விஜய் சேதுபதி மீது வழக்கு பதிவு செய்வதற்காக புகார் கொடுத்துருக்காப்புல. இரண்டாவது விஷயம், நம்முடைய வீர தமிழச்சி ஜூலி சம்பந்தப்பட்டது. ஐயையோ, என்னுடைய காதலன் வந்து பல்சர் பைக் என்கிட்ட இருந்த நகையெல்லாம் புடிங்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீர தமிழச்சி வீதியில் இறங்கி காவல்துறை கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த விஷயத்த வந்து கிண்டி கிளாரி பார்க்கும்போது அங்கே தான் தெரியுது வீர தமிழச்சியினுடைய யோகிதை. இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்முடைய ஆளினால் அழகு ராஜா விஜய சேதுபதி சம்பந்தப்பட்டது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். சில தினங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா மகாகாந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் பெங்களூர் ஏர்போர்ட்ல வச்சு ஓட விட்டு பின்புறமா செம்மையா வந்து எட்டி உதைச்சாப்புல அந்த ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆயிட்டு இருந்தது. இந்த வீடியோ தான் இந்த வீடியோ இப்ப மறுபடியும் ஒரு புதிய பிரச்சனைக்கு வழிவகுத்திருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதிய ஓட விட்டு பின்புறமா இருந்து உதைத்த அந்த நபரினுடைய பெயர் மகாகாந்தி. சென்னையை சார்ந்தவர். இவர் இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் மீது சென்னை சைதாப்பேட்டை உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காப்புல. தொடுத்திருக்காப்புல அவர் கொடுத்ததை புகார் மனுவில் முக்கியமாக அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்
மூலமாக விஜய சேதுபதி வந்து வந்தாப்புல அவர் வரும்போது அவரை வந்து நான் சந்திச்சு பேசின அவருடைய நடிப்பு திறமையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டி அவர்கிட்ட சில விஷயங்களை பேசிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம அவர் தேசிய விருது வாங்கியிருந்தாரு, அதற்கும் நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சேன். பட் உடனடியாக விஜய் சேதுபதி இதெல்லாம் ஒரு தேசம், இதுக்கு இதெல்லாம் ஒரு விருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டை பற்றியும் தேசிய விருதை பற்றியும் வந்து கொச்சைப்படுத்தி இருந்தாப்புல, அதனால வந்து எனக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வரும்போது எனக்கும் அவருடைய மேலாளராக இருக்கக்கூடிய ஜான்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபருக்கும் இடையில சண்டை வந்துருச்சு. விஜய் சேதுபதியினுடைய மேலாளர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய அளவுக்கு வந்து என் மீது தாக்குதல் நடத்தினார், என்னை வந்து என்னுடைய கன்னத்தில் அரைஞ்சாரு, காதின் பக்கத்தில் வந்து அரைஞ்சதுனால என்னுடைய செவித்திறன் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேட்கும் திறன் பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. நான் உடனடியாக மருத்துவமனைக்கு போயிட்டு செக் பண்ணும்போது என்னுடைய காதினுடைய செவித்திறன் வந்து குறைந்திருக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் மனுவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. உடனடியாக சம்பந்தப்பட்ட விஜய் சேதுபதி அவர்கள் மீதும் அந்த மேலாளரின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் பண்ணியிருக்காப்புல. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த சமயத்தில் விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த உதைக்கப்பட்ட ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. சம்பந்தப்பட்ட மகா காந்தி அவர்கள் நேரடியாக பல யூடியூப் சேனலில் போயிட்டு பேட்டி கொடுத்துருந்தார், இதனால தான் நான் வந்து உதைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகும் விஜய் சேதுபதி தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வந்து வராமே இருக்கு. எதனால் வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமும் அவங்க கொடுக்காமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சம்பந்தப்பட்ட மகா காந்தி அவர்கள் சொல்றது வந்து நூற்றுக்கு நூறு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதாவது ஒரு விருது வந்து அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்முடைய ஒரு மத்திய அரசு ஒரு விருது கொடுக்குறாங்க, அவருடைய நடிப்பை பாராட்டி அந்த விருதை வாங்கிட்டு வரும்போது சம்பந்தப்பட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட என்ன சொல்லணும், வாழ்த்து தெரிவிச்சா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், இதெல்லாம் ஒரு தேசமா இதெல்லாம் ஒரு விருதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம அந்த நபர் வந்து ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது அவரும் அவருடைய மேலாளரும் சேர்ந்து அந்த நபரை அடிச்சு அவருடைய செவித்திறன் வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது, எப்படி கடந்து போறது? இந்த நீதிமன்ற நீதிபதி சொன்னது போல சினிமாவில் மட்டும் ஹீரோக்களா ஹீரோக்களா இருக்காதீங்க, நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு போனார் இல்லைங்களா, அது மட்டும் தான் என்னுடைய கண்ணுடைய
முன்னாடி வந்து நிக்குது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நடிகர்களை வந்து எந்த ஒரு லெவல்ல வைக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வச்சிருக்கணும். அவங்களுடைய பிழைப்பு வந்து நடிக்கிறது, அதை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கிறது. நம்மளுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா போயிட்டு படத்தை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், விசில் அடிக்கலாம், கை தட்டலாம், அதோட நிப்பாட்டிக்கணுமே தவிர வெளியே வந்தும் இது போன்ற நடிகர்களை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறதுனுடைய விளைவு தான் இவங்களுடைய இது போன்ற ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவுபடுத்திக்கிறேன். பார்க்கலாம் இதுக்கு மேலேயாவது ரசிகர்கள் வந்து இது போன்ற நடிகர்களை வந்து தூக்கி தூர போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அது என்ன? நடுரோட்டில் வீர தமிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஜூலி அவர்கள் ஜல்லிக்கட்டு சம்பவத்தின் போது பெரிய அளவுக்கு வந்து ஆள் மிருகத்துக்கு எதிராக குரல் கொடுத்து ஃபேமஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்கே வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு இப்போ குடும்ப குத்து விளக்காக பவ்யமாக இருந்துட்டுருக்காங்களாம். நான் சொல்லலை, அவங்களே சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு புகார் வந்து கொடுத்துருந்தாங்க, காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகாரில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறதா சொல்லி, எப்படி காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டாப்பில் அழகு நிலையத்தில் மேலாளராக வேலை பார்க்கக்கூடிய மனிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கிட்ட இருந்த ஒரு நகை வந்து பல்சர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பணத்தை சுருட்டிக்கிட்டு இப்போ திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்றார் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருந்தாங்க. உடனடியாக காவல்துறையும் அந்த புகாரை வந்து வாங்கிக்கிட்டு அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட நபரை வரவழைச்சிருந்தாங்க. மனுஷை வரவழைச்சு இரண்டு தரப்புல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் அங்கே தான் தெரிஞ்சு நம்முடைய ஜூலியினுடைய மண்டவாளம் என்ன மாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காவல்துறையில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூலி வந்து ஏற்கனவே வந்து அவங்க செவிலியராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த பையனுக்கும் ஜூலிக்கும் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையின் போது அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூலியை விட்டுட்டு போயிட்டாப்புல. சமயத்தில் ஜூலி அவர்களுக்கு ஆதரவான அவன் வந்து அவருக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருந்தேன், ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் எனக்கும் ஜூலிக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டது. அது ஒரு கட்டத்தில் காதலாக மாறிடுச்சு. அதற்கு பிறகு இப்போ இன்னொருத்தனோட வந்து அவங்க பழக்கத்தில் இருக்காங்க. அதனால் என்னை வந்து கலட்டி விட்டுட்டு எனக்கு வாங்கி கொடுத்த பல்சர் பைக் எங்கிட்ட கொடுத்துருந்த அந்த இரண்டு சவர நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு நாடகத்தை வந்து நம்முடைய வீரத்தமிழ்ச்சி ஜூலி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அந்த மனுஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புட்டு 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 வச்சுட்டாப்பில்ல. இந்த மாற்றம் தெரிஞ்சதுக்கு பிறகு நம்முடைய ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா காரி தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பாத கொரியா சோசியல் மீடியாவில் வண்டை வண்டியாக வாங்கி கட்டிட்டு இருக்காப்புல. குறிப்பாக சொல்ல போனால் அதுக்கப்புறம் காவல்துறை பார்த்தீங்கன்னா இரண்டு பேரையும் சமாதானப்படுத்தி ஜூலி கொடுத்த பல்சர் பைக்கையும் நகையும் வாங்கி அவங்ககிட்டயே கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கி விட்டுருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளும் வர்க்கத்துக்கு எதிராகவே குரல் கொடுத்துட்டா, இந்த விமான நிலையத்தில் வந்து பாசிச பாஜகன்னு சொல்லிட்டா, இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வீர தமிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்கக்கூடிய நபர்களுடைய நடுமாண்டியில் நறுக்குன்னு ஆணி எடுத்து அடிக்கக்கூடிய வகையில் நம்முடைய வீர தமிழ்ச்சி ஜூலியினுடைய அந்த கதை வந்து இருந்துட்டு இருக்கு. அதனால் இதற்கு மேலாவது இந்த தமிழச்சின் வீர தமிழச்சின்னு பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்க யார், அவங்க எதனால் இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க, என்ன பிரச்சனை, உண்மையாகவே மக்களுக்காக போராட வந்திருக்காங்களா இல்லை தன்னுடைய சுயலாபத்துக்காக போராட வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னா நமக்கு இது போன்ற இழப்புகள் வந்து ஏற்படாது. ஏன்னா இது போன்ற நபர்களை வந்து நினச்சி ஏகப்பட்ட பேர் செல்லதை செதற விட்டாங்க. அதனால் இனிமேலாவது இது போன்ற நபர்களுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு தூக்கி தூர போட்டுட்டு நம்முடைய வேலையை பார்ப்போம். நன்றி.